பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பல ஆண்டுகளாக நீங்க போராடி உங்களுக்கே ஒரு வெற்றி கிடைச்சது போல உணர்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய எல்லா பேட்டிகள்லையும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தை அதிமுக பிஜேபி கூட்டணியில இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. தலைமை குறித்தும் பேசுவீங்க, பட் ரொம்ப முக்கியமா பிஜேபியோட கூட்டணியில் அதிமுக இருக்கக்கூடாதுன்னு அது ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. கே பி முனுசாமி என்ன சொல்றாருன்னா, இன்றைக்கும் இல்லை, என்றைக்கும் இல்லை, என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகி கொள்ளுகிறோம் அப்படின்னு வெளிப்படையாகவே அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார்கள். அறிக்கையும் வெளிவந்திருக்கு, பார்த்திருப்போம். என்ன நடந்தது கூட்டத்துல, இந்த முடிவை எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, நிச்சயமா இது வந்து ஒரு வரவேற்கு தகுந்த முடிவு. இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்றுதான் 2018 இருந்து வலியுறுத்தி வர்றேன். 2018 March 16 இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று சொன்னதற்காக என்ன கட்சி விட்டு நீங்கிறாங்க, இதை புரிந்து கொள்வதற்கு நான் சொன்ன காரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு 6 ஆண்டு காலம். அந்த 6 ஆண்டு காலத்துக்கு பிறகு இவர்கள் இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பது வரவேற்புக்குரியது, பாராட்டுக்குரியது. ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் இதை வரவேற்கிறாங்க, மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. இந்த முடிவை வந்து பலரும் விமர்சிச்சிருக்கிறாங்க. அதுக்குள்ள நான் போறதுக்கு முன்னாடி, முதல்ல நீங்க இந்த முடிவை நம்புறீங்களா? இது வந்து சரியான முடிவு தான் அப்படிங்கிறத, ஏன்னா இங்க இருந்து கிளம்பி போன ப்ராசஸும் சரி, அதுல வெளிப்படையா பல கருத்துக்கள் முன்வைக்கப்படல. ஒரு முன்னாள் மினிஸ்டருடைய குடும்ப பத்திரிகையை கொண்டு போய் கொடுக்க போனாருன்னு ஒரு தகவல் வந்தது, ஆனா அவங்களும் பத்திரிகையாளர்களை சந்திச்சு இதுக்கு தான் போனோம் அதுக்கு தான் போனோம்னு சொல்லல, அமித்ஷாவை சந்திக்க விடல. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவோடு தனியாக சந்தித்திருந்தார், அதனுடைய காரணத்தையும் இப்ப வரைக்கும் வெளியில சொல்லல. அப்ப இதுவே ஒரு கேம் பிளானா இருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதாவது ஒரு இலக்கை அடைகிற வரை பல பாதைகள்ல அவங்க பயணிப்பாங்க. கடைசியாக அந்த இலக்கு பிஜேபியா அதிமுகவா? இல்ல, ஒரு முடிவு எடுப்பதற்காக ஒரு கட்சி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, ஒரு முடிவை எடுக்கிற பொழுது பல விதமான ஆலோசனைகள், பல பேர் பல முனைகளில் பல முயற்சிகளை எடுப்பாங்க. ஆனால் இறுதியாக ஒரு முடிவு எட்டப்பட்ட பின் அந்த முடிவில் எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள், உறுதியாக இருப்பாங்க. அதனால வந்து இவங்க டெல்லிக்கு கொச்சின் வழியா போனாங்களா, சென்னையில இருந்து நேரடி பிளைட்டுக்கு போனாங்களா, இந்த ஆராய்ச்சியில எல்லாம் நம்ம ஒரு உரம் ஒதுக்கி வைத்து விட்டு இறுதியாக ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கிறார்கள். அந்த முடிவு வரவேற்புக்குரிய முடிவாக இருக்குது, பாராட்டுக்குரிய முடிவாக இருக்கிறது. காரணமோ எதுவுமோ இல்லாம இந்த கூட்டணி முறிஞ்சா என்ன, இருந்தா என்ன அப்படிங்கிற கேள்வி வரத்தானே போகுது. இப்ப கேம்பெயினுக்குள்ள நீங்க போனீங்கன்னா முறிஞ்சதுக்கான காரணத்தை சொல்லணும். சும்மா இன்னமும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைமை சரியில்லை அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிக்கிட்டு அப்படியே தேர்தலில் வந்து ஓட்டு கேட்டா ஓட்டு போட்டு போறாங்க. மாநிலத்தில் இருக்கிற தலைமை சரியில்லை, கே பி முனுசாமி சொல்றாரு. மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைமை கடந்த 1 ஆண்டு காலமாக பிரச்சனைகளை இழுத்துட்டு வர்றாங்க, அதனாலதான் இந்த முடிவு எடுக்க போறோன்றத சொல்றாங்க. இதை சொல்லி அதிமுக காரங்கள்ட்ட ஓட்டு கேட்க முடியுமா? அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் இந்துத்துவ சக்திகளை, RSS சித்தாந்தங்களை தமிழக மண்ணில் வளர விட கூடாது, உங்களுடைய இந்த கருத்தின் அடிப்படையில முறிஞ்சிருக்கா இல்லையாங்கிறதா என் கேள்வி. இல்ல இல்ல, அதாவது இது ஒரு கருத்து. இரண்டாவது கருத்து, பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுக்க அவரது கூட்டணி கட்சிகளை எப்படி எல்லாம் நடத்தி இருக்கிறாங்க, அவர்களை எப்படியெல்லாம் அந்த கூட்டணி கட்சிகளை பிளந்திருக்கிறாங்க, அழித்திருக்கிறாங்க, அந்த கூட்டணி வாக்கு வங்கியை எப்படி தனதாக்கி கொண்டு இவர்கள் ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறார்கள். இங்கேயும் தமிழ்நாட்டில் கடந்த 1 ஆண்டாக அண்ணாமலையை முன்னிறுத்தி அதிமுகவை சிதைக்க எப்படியெல்லாம் அவர்கள் முயற்சி செய்தார்கள் என்கிற ஒட்டுமொத்தமாக எல்லா விஷயங்களையும் பரிசீலனை செய்து பாஜகவோடு கூட்டணி இல்லை என்கிற முடிவு இன்றைக்கு இல்ல சார், முறிஞ்சிருச்சு கூட்டணின்றப்ப, அதாவது வேணும் கூட்டணின்னு நினைச்ச அண்ணாமலையே
டிவிஎஸ்சிய வச்செல்லாம் மிரட்டுறாரு, அதுவும் ரொம்ப மோஸ்ட் சீனியர் அமைச்சர்களை, அதுவும் அதிமுக மாதிரியான பெரும் இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை டிவிஎஸ்சிய வச்செல்லாம் மிரட்டி பார்க்கணும்னு அண்ணாமலை மிரட்டுறாரு. ஆளுங்கட்சி மிரட்டினாலும் பரவாயில்ல, ஆனா அவரை பத்தி பேச மாட்டேங்கிறாங்களே. பத்து வருஷமா துப்பாக்கி குடிச்சவன் ஜாகிரதையா இருங்க அப்படிங்கிறாரு. ஆமா, அதனால இன்றைக்கு ஒரு நல்ல முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. அதுல அந்த பத்திரிகையாளர்களை சந்திப்பதோ விளக்கம் சொல்லுவதோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கில் இருக்கும், ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். ஒருவர் விளக்கமாக சொல்லுவாங்க, ஒருவர் ஒரு ஒன்று ரெண்டு வார்த்தைகளை சொல்லுவாங்க, ஒரு சிலர் பேசுவதற்கே தயக்கம் காட்டுவாங்க, அவ்வளவுதானே. ஜெயக்குமார் லெப்ட் ரைட் புகுந்து விளையாடுவார் சார், ஆனா அவரே பேசாம போயிட்டாரு சார், அதனாலதான் கேக்குறேன். அவர் 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 தானே இந்த முடிவை அறிவித்தார். இன்றைக்கு வந்து கே பி முனுசாமி அத விளக்கமா இந்த கூட்டம் முடிந்ததற்கு பிறகு கருத்துக்களை தீர்மானத்தை வாசிக்கிறார். இரண்டு முறை திரு ஜெயக்குமார் தானே இந்த கருத்துக்களையே வெளியிட்டார். அவர் கூட ஏன்னு முழுக்க நின்னு கேள்விகளை கவுண்டர் பண்ணலங்கிறேன் நான். இல்ல இல்ல, அதெல்லாம் இன்னைக்கு ரெண்டு நாளா இந்த முடிவு எடுப்பதற்குள்ள பல சிந்தனைகள் பல ஆலோசனைகள் நடந்திருக்கும், அவர்கள் மீண்டும் கூட்டணிக்கு முயற்சி செய்வாங்க. அவர்கள் தலைமையில ஒரு கூட்டணியை அமைத்து நோட்டா கூட போட்டி போட விரும்புவாங்க. அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் களத்துல தேர்தல்ல போட்டிகள் கடுமையாக இருக்கும். அந்த போட்டியில அதிமுக 40 தொகுதிகளையும் வென்றெடுக்கும். இல்ல சார், இப்ப ராம சீனிவாஸ் அவர்கள் இப்ப பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு, எங்களுடைய எதிரி அதிமுக கிடையாது, எங்களோட எந்த சண்டையும் அதிமுகவோட எங்களுக்கு கிடையவே கிடையாது, எங்க ரெண்டு பேருடைய பொது எதிரி திமுக தான் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய முடிவு வந்து அவங்க தனியா எல்லாம் ஒண்ணு கூட்டணி போட்டு எல்லாம் தனியா போற மாதிரி தோணல, திரும்ப அவங்க இந்த பக்கம் தான் வருவாங்களோ அப்படிங்கிற ஒரு கருத்து அதுல இருக்குல்ல. இல்ல, அது பாஜகவுக்கு திமுக மட்டுமே எதிரி நினைக்கிறாங்க, அதிமுகவுக்கு திமுகவும் எதிரி. பாஜக அவர்களது மதவாதம், இந்துத்துவா, ஆர்எஸ்எஸ், இதுகளும் சேர்ந்து எதிரி. அப்ப இரண்டு எதிரிகளையும் வீழ்த்த வேண்டும் என்பதுதான் 2014 மோடியா லேடியா என்று எதிர்த்து நின்றதை போல. அன்று நீங்க பாசிங்ல கூடுதலா ஒரு வார்த்தையை சேர்த்துட்டு போறீங்க சார், அதனால நான் குறிக்கிடுறேன், இல்லாட்டி நான் அப்படியே கேட்டுருவேன். செல்லூர் ராஜு அவர்களும் சரி, மித்த சீனியர் மினிஸ்டர்ஸும் சரி, இப்ப வரைக்கும் இந்த அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்டர்வியூஸ் கொடுக்கும்போது, நாங்களும் பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வரணும்னு தான் நினைக்கிறோம், எங்களுக்கே அந்த ஆசை இருக்குன்னா அண்ணாமலைக்கு அந்த ஆசை இல்லையா அப்படின்னு ஏதோ மரியாதார் வாசல் மிதியாதது மாதிரியே பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர, மிதிச்சுக்கிட்டே போற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாங்களே தவிர, அவங்க மோடியை எங்கேயும் விட்டு கொடுக்கல. ஆர்எஸ்எஸ் பிஜேபின்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்தவே இல்லை, ஆனா நீங்க தான் பாசிங்களா அதை பயன்படுத்தி அதிமுக கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு சுமையை கொடுக்குறீங்க. அதாவது ஒரு முடிவு எட்டப்படுவதற்கு முன்பு பலரும் தனிப்பட்ட முறையில பல கருத்துக்களை சொல்லுவாங்க. செல்லூர் ராஜ் எப்படி ஒருவர் வந்து இதை சொல்ல முடியும், எப்படி உதயகுமார் தனியா ஒருவர் மட்டும் இதை சொல்ல முடியும், எப்படி ஜெயக்குமார் மட்டும் தனியா சொல்ல முடியும்? இன்றைக்கு தலைமை கழக பொறுப்பாளர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அனைத்து மாவட்ட செயலாளர்கள் எல்லோரும் ஒன்று கூடி கட்சியினுடைய முடிவாக ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க. நீ எப்ப கேட்கலாம்னா, இதற்கு பிறகு யாராவது அப்படி பேசினாங்கன்னா அதை கேட்கலாம். கடந்த காலத்துல தனிப்பட்ட கருத்து ஒன்றாக இருக்கும், கலெக்டிவ் விஸ்டம், எல்லோரும் ஒன்று கூடி ஒரு கலெக்டிவ் விஸ்டம் அப்படிங்கிற போது, எல்லோரும் ஒன்று கூடி ஒரு முடிவை எடுக்கிற பொழுது அந்த முடிவுக்கு எல்லோரும் கட்டுப்படுவாங்க. அப்ப கடந்த காலத்துல பல நிலைப்பாடுகளை, பல கருத்துக்களை பல பேர் சொல்லியிருக்கலாம், ஆனால் இப்ப நீங்க எடுத்துக்க வேண்டியதுங்கிறது இன்றைக்கு தலைமை கழகத்தின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிற அந்த அறிக்கையும் அந்த முடிவு, அதைத்தான் எடுத்துக்கணும். பிறகு யாரேனும் மாற்றி வேற கருத்துக்களை சொன்னாங்கன்னா அதை பற்றி நம்ம விவாதிக்கலாம் அந்த காலகட்டம். ஓ ஓ ஓகே. இந்தியா கூட்டணி வந்து இப்ப இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்பாங்க, ஒரு எக்ஸ்ட்ரீம்ல போய் அவங்க கூட்டணி வந்து முடிவு பண்ணி இப்ப யாரையாவது அவங்கள கேண்டிடேட்டா நிப்பாட்டி சொன்னாங்கன்னா கூட அவங்களுக்காக ஓட்டு கேட்பாங்க. இப்ப யாருக்காக எடப்பாடியோ 40 தொகுதிகள்லையும் போட்டி போடக்கூடிய ஏடிஎம்கே தலைமையிலான கூட்டணி ஓட்டு கேட்பாங்க சார், யாரை வேட்பாளராக நிறுத்துவாங்க, யாருக்கு ஆதரவுன்னு பேசுவாங்க? 40 தொகுதிகளிலும் அதிமுக கட்சி சார்பாக வேட்பாளர்கள் போட்டியிடுவாங்க. கூட்டணி கட்சிகள் பாஜகவை தவிர யாராலும் யாரெல்லாம் சேருகிறார்களோ அவர்களுக்காக வாக்கு கேட்பாங்க. அந்த 40 தொகுதியிலையும் வென்றெடுக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. அது 234 தொகுதியில போட்டி போடுற சிஎம் கேண்டிடேட்டா இருந்தா பரவாயில்லன்னு சொல்லலாம்,
இப்ப எடப்பாடி அவர்கள் 40 சீட்லயுமே ஜெயிச்சா கூட அவர் பிரதமர் ஆக முடியாதுங்கிறது ஓட்டு போடுற இப்ப நான் தான் அதிமுக தொண்டர்னா எனக்கே தெரியும். வெறும் 40 சீட் வச்சு எப்படி பண்ண முடியாது? தேவேகவுடா பிரைம் மினிஸ்டர் ஆகியாப்பா, சந்திரசேகர் பிரைம் மினிஸ்டர் ஆகியாப்பா, இதெல்லாம் இருக்கு. இப்ப இன்றைய தேதிக்கு இல்ல சார், கேண்டிடேட் சொல்லி கேக்குறதுங்கிறது முக்கியம் தானே. We will cross the bridge when it comes. இப்ப தேர்தல் என்னைக்கு வருது? நீங்க கேட்கிற வினாக்களுக்கு கேள்விகளுக்கு எல்லாமே தேர்தல் காலங்களில் இப்ப வந்து சார், நான் இந்த இந்த தேர்தல் அறிவிச்சாச்சு சார், இந்த வேட்பாளர்கள் களத்துக்கு போறாங்க, எப்படி ஓட்டு கேட்பாங்க அப்படின்னா அந்த காலகட்டத்துல ஒரு முடிவை சொல்லுவாங்க. இது வந்து இப்ப இத கவுண்டர் பண்றதுக்கு கிரவுண்ட் லெவல்ல அதிமுக முழுவதுமா வலிமையா இருக்கு அப்படிங்கறத ஒத்துக்கிறீங்களா சார்? இப்ப இது கன்சாலிடேட் ஆகுமா, ஓட்டு கன்சாலிடேட் ஆகுமா பிஜேபி? தொண்டர்கள் மத்தியில வந்து மிகப்பெரிய எழுச்சி உண்டாயிருக்கு. கேம்பெயின்ல உங்களை பார்க்க முடியுமா சார்? இல்ல, நிச்சயமாக அழைத்தால் நான் பிரச்சாரம் செய்வேன். ஓ, எடப்பாடிக்கு ஆதரவு தான் இப்ப? அதிமுகவுக்கு நான் ஆதரவு தான் என்றைக்குமே. எந்த காலத்துல அதிமுக எதிராக சொல்லியிருக்கேன் பேசினது இல்ல. ஆனா எடப்பாடி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் இல்லங்கிற கருத்துல இருந்து இப்ப மாறுறீங்க. அதாவது இன்றைய தேதிக்கு வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு அழைத்தால் நான் பிரச்சாரம் செய்வேன். என்னிடத்துல ஏதேனும் கட்சி பொறுப்புகளையோ அல்லது படிகளையோ கொடுத்தால் அதை நிறைவேற்றுவேன். அந்த அளவு கூட நம்ம நிறுத்திக்கலாம். ரைட், ஓகே. இப்ப இன்னொரு ஆங்கிள் ஒண்ணு, இது விருப்பப்பட்டா நீங்க பதில் சொல்லுங்க. அமித்ஷாவுடனான சந்திப்புல எடப்பாடிக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அசைன்மெண்ட்டே தனியா நில்லுங்க, சிறுபான்மையினர் ஓட்டு, அதிமுகவோட கோர் ஓட் பேங்கை வச்சு உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஜெயிச்சுட்டு வாங்க, தேர்தலுக்கு பிறகு நம்ம பேசலாம், அந்த வெற்றி எங்களுக்கு தேவைப்படுது, ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ வாட் எவர் மேபி எங்களுக்கு அது தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கலாம், அதன் அடிப்படையில இந்த வேலைகள் நடந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. அப்ப பாஜக 40 தோற்கும், 40 நோட்டாவுக்கு கீழே தான் இருக்குங்கிறத அமித்ஷா ஒத்துக்கிறாருன்னு சொல்றீங்களே? உங்களுக்கு தெரியும் தானே சார், எலெக்ஷன் மிஷின்ல ஒர்க் பண்றாங்க. தமிழ்நாட்டுல அவங்க தனியா நின்னா ஜெயிக்க முடியாதுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்படி எப்படி சார் எந்த தேர்தல் கட்சி சார் வெளியில சொல்லுவாங்க? உறுதிப்படாத விஷயங்களை நம்ம அப்படி பேசணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது திமுக என்ன பிரச்சாரம் செய்வாங்கன்னா, தேர்தலுக்கு பிறகு அதிமுக பாஜகவோடு கூட்டணியில் சேர்ந்துருவாங்க, அதனால மைனாரிட்டி வந்து அதிமுகவுக்கு வாக்களிக்க கூடாதுங்கிற பிரச்சாரத்தை வைப்பாங்க அப்படிங்கிற கருத்தை நீங்க சொல்றீங்க. அதையெல்லாம் முறையாக சரியான வழியில தேர்தல் களத்துல அதிமுக அவைகளை சந்தித்து அதற்கு தகுந்த விளக்கங்களை மக்களுக்கு வாக்காளர்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, இப்ப இப்ப வந்திருக்க முடிவின் அடிப்படையில இப்ப பிரிஞ்சிருக்கிறாங்க. மேபி நான் இதையுமே ஹைப்போதெட்டிக்கலா கேக்குறேன்னு நினைக்க வேண்டாம், ஒரு உங்களுடைய பார்வையில இருந்து ஒரு எச்சரிக்கையா கூட இது இருக்கணும்ன்றதுக்காக இந்த பதில கேக்குறேன். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு மேல இருந்து ஒரு பிரஷர் வந்துச்சோ அல்லது வேற ஏதோ ஒரு முடிவோ, இல்ல இனிமே வந்து அப்படி இல்லாம நடந்துக்க மாட்டாங்க சேர்ந்து போகலாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னு முடிவை மாற்றிக்கொண்டு பிஜேபியோடு தேர்தல் கூட்டணி அப்படின்ற முடிவு எடுத்தா அது யாருக்கு பலனளிக்கும், யாருக்கு பலனளிக்காம போகும்னு நினைக்கிறீங்க? அதாவது யாரேனும் தனிப்பட்ட முறையில, இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களோ ஜெயக்குமாரோ முனுசாமியோ வேற யாராவது தனிப்பட்ட முறையில் இப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தாங்கன்னா நீங்க இதை சொல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு, நீங்க சொல்வதை போல நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இது ஒட்டுமொத்த அதிமுக கட்சி அனைத்து மட்ட நிர்வாகிகளும் ஒன்று கூடி எடுத்த முடிவு. அப்ப இந்த இந்த முடிவை ஏதேனும் மாறுதல் செய்வதாக இருந்தால் இதே போல எல்லோரும் கூடித்தான் முடிவெடுக்கணும். தனிப்பட்ட முறையில் ஒருவர் அறிவிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இப்ப ஜெயக்குமார் அறிவிச்சிட்டாரு அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு அது ஏதேனும் மாற்றங்களுக்கு உட்பட்டதா அப்படின்னு கூட வந்து பார்ப்பாங்க. ஆனா இது வந்து எந்த தனி மனிதன் எடுத்த முடிவு இல்லை, அனைத்து மட்ட கட்சி நிர்வாகிகளும் ஒன்று கூடி எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. அதனால இதுல எந்த விதமான மாறுதல்களும் இல்லாமல் இந்த முடிவில் மிக உறுதியாக அதிமுக கட்சி நிற்கும். ஓகே, இப்ப ஜெயலலிதா அவர்கள் குறித்து பேசிய போது விமர்சனத்துக்கு மன்னிப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இப்ப அண்ணா குறித்து பேசியதற்கு வருத்தம் தெரிவிக்கணும்னோ மன்னிப்புக்கு தெரிவிக்கணும்னோ எந்த கருத்தும் முன்வைக்கப்படல, அதை பெருசுப்படுத்த வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறதா, வேற எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, அண்ணாமலை யாருங்க? அண்ணாமலைங்கிற ஒரு அரசியல ஒரு 2 ஆண்டுகள்
பயிற்சி எடுத்துக்கொண்டு கூட்டணியவே கேன்சல் பண்ணி விடுற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளா இருந்திருக்காரு சார். இல்ல அப்படி இல்ல, அதாவது அவரால் தான் கூட்டணி முடிஞ்சதுன்னு யார் சொல்றாங்க அப்படிலாம் ஒண்ணு, அவங்க தீர்மானத்திலேயே சொல்லியிருக்காங்க இல்ல சார். இந்துத்துவ சித்தாந்தங்களுக்கு பாஜக கட்சிக்கு எதிராக சார் நீங்க மறுபடியும் தீர்மானத்தை படிங்க, நீங்க தீர்மானத்தை படிச்சிருப்பீங்க, நீங்க தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபின்னு சொல்றீங்களே தவிர அவங்க வந்து தீர்மானத்துல தெளிவா போட்டாங்க மாநில தலைமை இந்த தேதியில ஒரு ஒரு 20-30 பக்கத்துக்கா தீர்மானத்தை எழுத முடியாத சுருக்கமா எழுதியிருப்பாங்க. அந்த ஒரு லைன்ல அண்ணாமலையை கண்டிச்சிருப்பாங்க அவ்வளவுதானே, கண்டிக்கிற அளவுக்கு அண்ணாமலை பெரியால கிடையாது இல்ல, வெளியில வந்து பேசினார்ல சார் அப்பயே அந்த முடிவு எடுத்துட்டாரா? இன்றைக்கு எடுத்தது அதிமுக கட்சி எடுத்த முடிவு, இதுல எந்த தனிப்பட்ட கிடையாது, கட்சி இன்றைக்கு ஒரு முடிவு எடுத்து அந்த நெருக்கடி எடப்பாடிய இப்படி சொல்ல வச்சிருக்கீங்களா? எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கு அந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க, யாருக்கு தனிப்பட்ட முடிவு இல்ல. அன்றைக்கு ஜெயக்குமார் பேசியது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவுறுத்தலின் பேரு அறிவிச்சது, ஆனால் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற முடிவு என்பது அனைத்து பொறுப்பாளர்களும் ஒன்று கூடி ஏக மனதாக ஒருமித்த கருத்தோடு அறிவிக்கப்பட்டிருக்கிற முடிவு, மிகப்பெரிய வரவேற்பை 2 கோடி அதிமுக தொண்டர்கள் சார்பாக எடுத்த முடிவு. ஓகே, ஒரு நீண்ட உரையாடல் சார், என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். பல்வேறு கேள்விகளுக்கு வழக்கம் போல உங்களுடைய லாபகமான பதில்களை நேர்த்தியா கொடுத்திருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்.